யூடியூப் வீடியோக்களில் பாட்டோ பின்னணி இசையோ சேர்க்க முயற்சி பண்ணுறீங்களா? நீங்கள் யூடியூப் சேனலோ இல்லை சொந்த விஷயத்துக்காக யூடியூப் பயன்படுத்தி உங்கள் வீடியோக்களில் பாட்டு பின்னணி இசை சேர்க்கும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்கா, இல்லை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்படியே நீங்கள் பாட்டுகளை சேர்த்து விளம்பரங்கள் வரலையா, அதாவது யூடியூப் மானிட்டைஸ் பண்ண விடலையா, ஏன்னு பார்ப்போம். இதை சரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு தான், வாங்க. வணக்கம், உங்களை கையளவு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா, முதல்ல யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற வீடியோ எடிட்டரில் எப்படி பாட்டு பின்னணி இசையை சேர்க்கலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் வீடியோவை என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல நான் வழக்கமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பண்ண விஷயங்களை தான் நான் பண்ணுறேன். நான் இந்த வீடியோக்காக பண்ணுறதால நான் வேகமாக இதை பண்ணி முடிக்கிறேன். ஓகே, வீடியோ அப்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போது வெப்சைட்டில் நான் அந்த வீடியோ டேபில் போய்ட்டு என்னோடய வீடியோ பக்கத்தில் இருக்கிற எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த எடிட் பட்டனை நான் கிளிக் பண்ணேன். அது பழையபடி என்னோடய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இதெல்லாம் எடிட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அனலிட்டிக்ஸ், எடிட்டர்ஸ், கமெண்ட்ஸ், சப் டைட்டில்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எடிட்டரை சூஸ் பண்ணுங்கள். எடிட்டரில் நீங்கள் இந்த வீடியோ ட்ராக்கை தனியாக ஒரு லைனில் தெரியுது, இந்த வீடியோவோட சின்ன ப்ரிவ்யூ தெரியுது. இந்த இடத்துல கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கிறதுல ஃபஸ்ட் இதில் வீடியோ ட்ராக் மட்டும் தனியாக தெரியுது. இங்கே நீங்கள் ஆடியோ சேர்க்கறது இல்லாமல் வீடியோவோட அங்கங்கே தவறு இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி ட்ரிம் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சவுண்டு எப்படி, ஏதாவது ட்ராக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நான் நீங்கள் சவுண்டு ஆடியோ அப்படின்னு ஒரு மியூசிக் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நோட்டோட ஐக்கான் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட்னு சொல்லிட்டு ஆடியோன்னு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது வந்து தனியாக இன்னொரு பேஜில் ஆடியோ ஓப்பன் பண்ண போகுது. அங்கே முடிச்சப்புறம் இங்கே திரும்ப வரலாம். ஆடியோ ஓப்பன் ஆகுது. இப்போ எங்கே சொல்லுது ஆட் ஆர் ரீப்ளேஸ் ஆடியோ இன் யோர் வீடியோ அப்படின்னு சொல்லுது. நம்ம வீடியோக்குள்ளே இருக்கிற ஆடியோவையே வச்சிரு, இல்லை அதையும் சேர்த்து இன்னொன்று வைக்கலாம், இல்லை அதை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இங்கே நிறைய பாட்டு இருக்குது, நீங்கள் இதில் எந்த பாட்டு வேணால் உங்கள் வீடியோவுக்கு சேர்த்து வைக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாட்டு நான் சூஸ் பண்ணுறேன், அப்புறம் இதை சொல்கிறேன். லெட்ஸே நான் இந்த பாட்டு ஹாப்பி சிக்ஸ்த் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, நான் இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் பாட்டை ஆட் பண்ணிட்டேன். அந்த பாட்டை ப்ரிவியூ பார்த்தேன்னா நான் எனக்கு அந்த பாட்டு ப்ளே பண்ணுறது எனக்கு கேட்குது இல்லையா. ஸோ ஓகே, நம்ம ஆடியோ ஃபைலை சேர்த்துட்டோம். சேர்த்த அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சேவ் சேஞ்சஸ். While edits are processed, user will continue to see all the current version of the video. பரவாயில்ல, இப்போ நம்ம வீடியோவில் ஆடியோ ஆட் ஆகிடுச்சு. நம்ம ப்ளே பண்ண நம்ம வீடியோவில் வர ஆடியோ நமக்கு கேட்குது பார்த்தீங்களா. இது ஒரு சவுண்ட் ட்ராக்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள், யூடியூபுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடியோக்குள்ளவே. இப்போது இதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வீடியோவில் வந்து ஃபேவர் ஒரிஜினல் ஆடியோ, ஃபேவர் மியூசிக் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எந்த பக்கத்தில் தள்ளுறீங்களோ அந்த சத்தம் அதிகமாக கேட்கும். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ண மியூசிக் மட்டும்தான் மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேவர் மியூசிக் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்த்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் விடுங்க, இல்லை ஒரிஜினல் மட்டும் கேட்கணும்னா இந்த கடைசியில் விடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோ மாறும். ஓகேவா, பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும், அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோக்குள்ளே எந்த ஆடியோவும் இல்லாததுனால உங்களுக்கு வெறும் இந்த பாட்டு மட்டும்தான் கேட்குது. இதுவே ஏன் இந்த பாட்டு மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, யூடியூப் வந்து காப்பிரைட் சட்டத்துக்கு உட்பட்டது. நீங்கள் பாட்டுக்கும் படத்துலேருந்து பாட்டு, மற்ற இடங்கள்லேருந்து பாட்டெல்லாம் எடுத்து இங்கே போட முடியாது. அதை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் போட்டிங்கன்னா
யூடியூப் வந்து உங்கள் வீடியோவை மானிட்டைஸ் பண்ண விடாது. அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறீங்க, அவங்களுக்கு விளம்பரத்தில் வருமானம் வருது அப்படின்னா ஒரு கிளிக்குக்கு ஒரு சென்ட் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வீடியோ இருக்கணும்னா காப்பிரைட் மெட்டீரியல் எதுவும் உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாட்டோ படமோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தீங்கன்னா அவங்களே இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சவுண்டெல்லாம் கம்பேர் பண்ணி வேறு எங்கன்னா சவுண்ட் இது இருக்கான்னு கம்பேர் பண்ணி அவங்களே அந்த இந்த இதை எடுத்துருவாங்க. அவங்க உங்களோட வீடியோவை காப்பிரைட் நோட்டீஸ் வரலாம், இல்லை உங்கள் வீடியோவில் இருக்கிற ஆடியோக்காக உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் இருக்கலாம், அதாவது விளம்பரம் போடாமல் இருக்கலாம், போட முடியாமல் போகலாம். ஸோ அவங்களே ஃப்ரீயாக இங்கே பாருங்கள், ராயல்ட்டி ஃப்ரீ காப்பிரைட் சேஃப் மியூசிக்காக அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஃப்ரீ மியூசிக்கும் அவங்க நமக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிறத எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். டவுன்லோட் லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள், அதை எப்படின்னு அடுத்து. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த வகையான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறீங்களோ அதை பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோவில் ஆடியோவை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, முதல்ல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நம்ம இந்த வீடியோ எடிட்டிங்குள்ளார வீடியோவை இம்போர்ட் பண்ணுவோம். அதே போல் ஆடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த ஆடியோவையும் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நான் யூடியூப் வெப்சைட்லேயே போயிட்டு ஆடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணுறேன், 2 நிமிஷம் இந்த ஆடியோ. நான் இந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி அதை இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, பாட்டு கேட்போம். ஒரு ராத்திரி சவுண்டு பூச்சி சவுண்டு மாதிரி கேட்குது இல்லையா, இந்த ஆடியோவை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ஆடியோவை நான் இம்போர்ட் பண்ணுறேன் என்னோட வீடியோக்குள்ளே. ஓகே, ஆடியோவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வீடியோவை எடுத்து லே அவுட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், ஆடியோ எதுவும் வரல. ஸோ ஆடியோவையும் எடுக்கிறேன், இந்த ஆடியோ கூகுளிலிருந்து நம்ம டவுன்லோட் பண்ணது இல்லையா, இப்போ இதையும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ அண்ட் ஆடியோ இருக்குது. இதை சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு சவுண்டும் வீடியோவும் ஆடியோவும் சேர்ந்து வரும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப நீளமாக இருக்குது, இதை குறைச்சிக்கலாம். நம்ம சவுண்டை குறைச்சிக்கலாம், அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ முடிகிற இடத்துல சவுண்டு முடிகிற மாதிரி குறைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வகை, இந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும் அந்த சத்தத்தை வச்சுக்கலாம். ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் தேவை அப்படின்னா அந்த தேவையான இடத்துல மட்டும் சவுண்ட் எஃபெக்ட் வச்சுட்டு மற்ற இடத்துல உங்கள் சவுண்டோ உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற சவுண்டோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இது தாங்க, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, காப்பிரைட் பண்ண மியூசிக் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அடுத்தவங்களோட பாட்டு படத்துலேருந்து பாட்டு வேறு யாராவது செய்த வேலைகளை உங்கள் வீடியோக்குள்ளே போட முடியாது, போடக்கூடாது. யூடியூப்லேயே கொடுக்குற சாம்பிள் நீங்கள் போடலாம், இல்லை நீங்களாக சொந்தமாக பாட்டை வாசித்து அதை எடுத்து போடலாம். ஆனால் அது உங்களோட சொந்த இசையமைப்பாக இருக்கணும். இதுதாங்க யூடியூப் எதிர்பார்க்குறது. நீங்கள் மற்றதையும் போடலாம், ஆனால் உங்களுக்கு விளம்பரம் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த அந்த பாட்டோட உரிமையாளர் வந்து இது என்னோடது, என் பர்மிஷன் இல்லாமல் இவங்க போட்டிருக்காங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக் பாலிசி அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, 7 நாளில் எடுக்கலைன்னா அப்புறம் உங்கள் சேனலுக்கு பெனால்ட்டி மாதிரி உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரியான வீடியோ ஆடியோவை உங்களோட யூடியூப் சேனலில் சேருங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது.